நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா என்ன பண்ணத்துல பாட்டு சத்தம் கேக்குது எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கட்டும் சொல்லி பார்த்தோமே அவங்க கேட்க மாட்டேன் அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகரா இருப்பா நம்ம கேக்குறவன எல்லாரையும் நல்லா காப்பா என்னப்பா இவ்வளவு லேட்டு அவட்டே இவன் ஜாப்பியா கொஞ்சம் அந்த வீட்டுல சாவல எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அந்த கிழவை ஏன் கிழவி சாக வேண்டியவன் ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம் செத்தவன் பணம் குமரனா இருக்கட்டும்டா செத்தவனுக்கு வயசு முன்ன பண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே ஆ பண்ண முடியுமா முடியாதா முடியாது நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எனது வழுக்கே ஆலையாக ஹலோ மை டெஸ்ட் 1 2 3 சொல்ல பாதிலே சொல்லாம போட்டு போயிட்டீங்க தாத்தா பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டாவது சட்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா அதே பொண்ணு நான் ரெண்டு தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையங்கிழமை பிடிச்சி செருப்பால் அடிச்சு தாத்தா அதே பொண்ணு நீ மறுநாள் லைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சே வர தாத்தா இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடைக்கிற தாத்தா இப்ப அவன கிறுக்கு போய் கேள போய் மாப்பிளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் நல்ல கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா உயிரோட இருந்தா இதை பார்த்துக்கிட்டு சும்மா விடுவியா தாத்தா 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 டாக்டர் டாக்டர் என் பசுமாடு காமதேனும் நாலு நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர் கடைசி என்ன சாப்பிட்டது கடைசியா சாப்பிட்டது ஜுராசிக் பார்க் படத்தோட போஸ்டர் தான் வயிற்று இருக்க படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது உள்ள கேட்கலையா மாட்டுக்கு மாட்டுக்கு தான் சார் நான் சொன்னது மாடு என்ன செய்யும் ஐயே என்ன சார் இது ஒன்னாம் கிளாஸ் பசங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க புல்லு புண்ணாக்கு பருத்தி கொட்டை ஓகே சாப்பிடாது ஓகே ஓகே அது சாப்பிடாதுன்னா சாப்பிடாது சார் ஓகே 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 ஓஹோ அந்த ஓகேவா என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு கொடுங்க என்ன சார் இது மாடு வாயே திறக்க மாட்டேங்குது மாத்திரை எப்படி கொடுக்கறது என்ன அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க டாக்டர் மாத்திரையை கொடுத்துருக்காரு நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது சரி அது இருக்கட்டும் நீங்க வந்ததுல இருந்து டாக்டராவது வாயை திறந்தாரா இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் இவர் வாயை திறக்க வந்த பாடா கொண்டாங்க ஏன் சார் இந்த மாத்திரையை மாட்டு கொடுத்தா குணமாயிருமா என்ன நம்ம மாட விட அதிகமா ஆத்தாரு சரி மாட்டாஸ்பத்திரி டாக்டர் அப்படிதான் இருப்பாங்க அதான் குணமாறிடுறாங்க வாங்க போலாம் இரு மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல மாட்டு வாயை திறக்கணும் இல்ல வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும் இந்த பைப்பை உள்ள வை மேல ஒரு மாத்திரையை வச்சு சரக்கு மாத்திரை உள்ள போயிடும் அதுக்கப்புறம் அது திங்கி பாரு
புல்லு வைக்கல் புண்ணாக்கு போஸ்டர் உன் துணிமணி அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன் அம்போன்னு விடல என் பேரை மாத்தி வச்சுக்க எப்படியோப்பா என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம் ஆமா ஆமா இது யார் பண்றவன் இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன் மம்முட்டி மம்முட்டி தான் வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு காசு கொடுக்குறேன் போறேன் நீ பிடிக்க போற இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன் சிகிச்சை கட்டிட்டு வந்து கடிச்சு போய் கடிச்சு ஐயோ என்னப்பா மம்முட்டி உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்னப்பா நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும் அதுக்குதான் புறப்பட்டு அதுக்குள்ள அவசரம் வாங்கிட்டாங்க அவசரப்படாத என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அவர்த்த எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குமா நான் சொல்றேனே அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவர் உசுருக்கு நான் கேரண்டி நீங்க தைரியமா போங்க சரி நம்ம எங்கடா இவ்வளவு தூரம் எப்படி எதுல வந்த சும்மா கேட்டா சிரிக்க எப்படா வந்து நடந்தா பஸ்லயா ரயில்லயா எப்படா வந்து எதை கேட்டாலும் வந்த வந்தாங்கிறீ எப்படிதா வந்த அறிவாளி பத்தமவனே என்ன ஒரு காலம் வந்து செருப்பு போட்டிருக்க பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன் சரி சரி வந்த விஷயத்த சொல்லு அதுவா நம்ம டைகர் நாய் செத்து போச்சு அதை சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன் என் டைகர் நாய் செத்து போச்சா ஆமா ஐயோ எப்படா செத்துது கரிய தின்னு செத்து போச்சு கரியா என்ன கறி நம்ம காமதேனு செத்து போச்சுல அதோட கரிய இது தின்னு செத்து போச்சு என்னோட காமதேனு செத்து போச்சா எப்படா செத்துது இந்த 50 மாடு செத்து போச்சுல அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடும் செத்து போச்சு ஏன் 50 மாடு செத்து போச்சா அவ்வளவு எப்படா செத்துது நம்ம மாட்டு தொழுவம் தீபிடிச்சுல அதுல கரிய எல்லாம் செத்து போச்சு மாட்டு தொழுவம் ஐயோ பாழா போடவே அவனா பாம்புக்கு போட்டுட்டானா பாம்பு போடல தீ புடிச்சு தீ புடிச்சிருச்சு அதான் எப்படா தீ புடிச்சு கேக்குறேன் பக்கத்துல ஒரு பொணத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு தீ இதுல மட்டும் தீ புடிச்சிருச்சு போனமா யார் போனோம் அப்பா போனோம் ஏண்டா ஒப்ப பொணத்தை ஏன் தொழும் பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது செத்தது எங்க போல உங்க அப்பாயா என்னது அப்பா செத்து போயிட்டாரா ஐயோ ஐயோ அப்பா ஐயப்பா எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு அதுவா உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு அம்மா செத்து போயிட்டாரா அப்பா போயிட்டாரு ஐயோ அம்மா ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே எப்படி அப்பா எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அழுகாதீங்க அழுகாதீங்க அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு மொத்தத்துல ஃபேமிலியா க்ளோஸ் இந்த விஷயத்த நம்ம வேற யாத்த போய் சொல்றது சரி வந்த வேலையை பாப்போம் என்ன வெயிட்டே காணா கஞ்சப்பைய ஒரு நாலஞ்சு ஜாம இஷ்டா வைக்கப்படாது சரி கிடைச்ச வரைக்கும் பைப்பு திணிச்சு மாத்திரைய போட்டு மம்மிட்டியா ஊதறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதடிச்சுங்க மாத்திரை மம்மிட்டியா வயிற்றுக்குள்ள போயிடுச்சுங்க அப்படி ஏவாங்க அது அந்த அநியாயத்தை பாருங்க ஐயோ மாம்ஸ் மாம்சா யாரு வாங்க மாம்ல ஏப்பா அந்த ஜாம கணக்கே என்ன வெயிலு என்ன வெயிலு அம்மா உனக்கு கூலி எவ்வளவு 10 ரூபாய் வச்சுக்க சென்ற இல்லையா வாங்குறதுல போப்போ அம்மா நீங்க பாருங்க பிராண்ட் குடிச்சிருக்கீங்களா இல்ல குடிச்சதில்ல இந்தாங்க உட்காருங்க அவள ஆமா உங்க மூணு பொண்ணுகள்ட்ட நான் வந்தா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல எக்கச்சக்கமா சொல்லிருக்கேன் உங்களை பாக்கணும் துடியா துடிக்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமா மாப்பிள்ள எங்க வேலை பாக்குறீங்க என் கம்பெனில நான் மேலதிகாரி எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க கீழ அதிகாரி ஆமா பொண்ணு கூப்பிடுறது கூப்பிடுறேன் நாய் கடையில மூணு பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்புறம் பொண்ணை கூப்பிடுறது குடுத்துட்டு இருக்காங்க வந்துருவாங்க அப்புறம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா மூணு பட்டு போடுவேன் ஆர்டர் கொடுத்துருக்கேன் பொண்ணை கூப்பிடுறது இனிமே இந்த வேட்டி வரை எல்லாம் நீங்க கட்டக்கூடாது இல்ல இல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டையோட இருக்கும்னு சொன்னேன் பொண்ணை கூப்பிடுறது கூப்பிடுறேன் ரொம்ப அலையாதீங்க மாப்பிள சுனிதா சுனிதா ஆனிதா வாங்கம்மா
மாப்பிள்ள வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாதீங்க, என் பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க மாப்பிள்ள. அட பாருங்க, அண்ணா பாருங்க மாப்பிள்ள, கீழே பாருங்க. என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்ன தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பாத்து ரெண்டு நிமிஷம் இருக்குமா? சரி அத விடுங்க, போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லுவேன். சரி அதையும் விடுங்க, நீ உத்தமே நான் புத்திரன். போதுமா, வாப்பா போவான்.